வணக்கத்திற்குரிய பெரம்பலூர் மக்களே, சான்றோர் பெருமக்களே, பப்பாசி ஆதரவுடன் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மிக சிறப்பாக கடந்த 7 ஆண்டுகளாக புத்தக திருவிழாவினை நடத்தி வருகிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய திருவடி கமல்களுக்கும் எளியனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் வருவதனாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னவென்றால், எங்கள் சொந்த ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. பெரம்பலூர் அப்படி ஒரு அற்புதமான பக்கள், என்ன ரசனை, எப்படி ரசனை! எனக்கு முன்னாலே பேசிய 2 பேரும் பேசிய பேச்சை கருத்து சரிவான பேச்சு, வெங்கடேசன் அவர்களும் சரி, கவிதாசன் அவர்களும் சரி, எப்படி பொங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். யாருக்கு முன்னாலே பொங்க வேண்டும், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், ஆண்பாலாக பிறப்பதை விட அவிம்பாலாக பிறந்திருக்கலாமே, அப்படி பிறந்திருந்தால் மனைவிக்கு முன்னால் தைரியமாக நான் பொங்கி இருப்பேனே, அவளும் தண்ணியை ஊற்றி ஆற்றியிருப்பாளே, இதெல்லாம் இதான் அற்புதமான பேச்சுகள். இவர்கள் எவ்வளவு ரசனை உள்ளவர்கள்! ஒரு கணவன் மனைவி 25-30 வருஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்தவர் வந்து மனைவியை கணவனை பார்த்து சொல்கிறார், இது என்ன ஜென்மம்னே எனக்கு விளங்கலைங்கிறார். 30 வருஷம் வாழ்ந்த பிறகு கணவன் சொல்றாரு மனைவியை பார்த்து, என்ன ஜென்மம் என்ன விளங்கலே, மனைவி சொல்றா கணவனை பார்த்து என்ன பிராணி என்ன விளங்கலே என்று அவன் சொல்றான். அதுக்குள்ள 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவன் அழுகிறான், என்னடா அழுகிறேன்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியலேங்கிறான். அவன் நீ குட்டி சாத்தான் உட்கார்றான்னு சொல்லுவான். அது மாதிரி வாழ்க்கை என்பது புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை, யாரும் புரியாது. நாள்தோறும் மனைவி காப்பியை கொண்டு வந்து வைக்கிறாள். ஒரு நாள் பேசாம சண்டை போட்டு காப்பியை கொண்டு வந்து வைத்து விட்டாள். வச்ச உடனே அவன் வந்து தன்னுடைய மனைவி பிள்ளையை பார்த்து சொல்றாரு, ஏ உங்க அப்பாவை பார்த்து உங்க அப்பாவை காப்பி குடிக்க சொல்றான். அவர் சும்மா இருந்திருக்க வேண்டியதானே. அவர் என்ன சொல்றாரு, இது எந்த நாயும் குடிக்காதுன்னு சொல்றா உங்க அம்மா கிட்டேன்னு சொன்னான். உடனே அந்த அம்மா சொன்னா, 25 வருஷமா எந்த நாய் குடிச்சோ அந்த நாய் குடிக்க சொல்றான். வாழ்க்கையாயுது, வாழ்க்கை என்பது புரிந்து கொண்ட வாழ்க்கையாக, ஒருவரோடு இணைந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு துணை செய்வன நம்முடைய புத்தகங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த புத்தக திருவிழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டதும் நாம் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சியான செய்தி. புத்தகத்தை வாசிக்கிற பொழுது குனிந்து வாசிக்கிறோம், மலையேறுகின்ற பொழுது குனிந்து கொண்டே போவோம், ஏறுகின்ற பொழுது, இறங்குகின்ற பொழுது நிமிர்ந்து கொண்டு வருவோம். அதுபோலத்தான் எவனொருவன் மூளை குனிந்து படிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து வாழலாம் என்பது சொல்லத்தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். எனவே படிக்கக்கூடிய பழக்கம், வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசிக்கும் பழக்கம் வேண்டும். இப்பொழுது வாசிக்கும் பழக்கம் எல்லாம் கிடையாது. காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11:30 மணி வரைக்கும் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் சாதாரண சீரியல், 5 வருஷமா ஒரு சீரியலை ஓட்டுறான். எப்ப முடியும்னே தெரியல, எடுக்கிறவருக்கும் தெரியல, பார்க்கிறவருக்கும் தெரியல, எப்ப முடியும்னா, முடியிறப்ப முடியும்னா. ஒரு சீரியலையாவது ஒரு மனைவி ஒரு கணவனோடு வாழ்ந்ததா வரலாறு இருக்கா சீரியல் இருக்கா? இல்ல, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு வாழ்ந்ததா இருக்கா? பெண்கள் எவ்வளவு மென்மையானவர்கள், அவர்களை பார்த்து தூக்கிடுவேன், பழிக்கு பழி வாங்குவேன், அடிச்சிருவேன், உதச்சிருவேன். என்னையா இது வழக்கை? படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாமா? நூல் என்பது எவ்வளவு முக்கியமானது! நான் கட்டியிருக்கிற ஆடைக்கு நூல் என்று பெயர், நான் படிக்கக்கூடிய புத்தகத்துக்கும் நூல் என்று பெயர். இரண்டு என்ன செய்கிறது? இந்த ஆடை நூலாலான ஆடை என் மானத்தை காக்கிறது, நான் படிக்கக்கூடிய நூல் என் மனத்தை காக்கிறது. மறந்து விடாதீர்கள். எனவே அப்படிப்பட்ட நூலை படிக்க வேண்டும், அந்த நூலை வாசிக்க வேண்டும்,
அதுதான் சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தோடு இந்த புத்தக திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்னெல்லாம் புத்தக கண்காட்சி என்று இருந்தது, இப்ப கண்காட்சி கிடையாது, திருவிழா. திருவிழா என்பது பண்பாட்டினுடைய சின்னம், பண்பாட்டினுடைய உறைவிடம் திருவிழா. அதுபோல இந்த பண்பாட்டு திருவிழாவினை மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தவர் எங்களுடைய மாவட்ட ஆட்சியாளர் தரேஸ் அகமது அவர்கள். அவர்களை மறக்க முடியுமா? தரேஸ் அகமது அவர்களை மறந்து விட முடியுமா? பெரம்பலூர் இருக்கின்ற வரைக்கும் மறக்காத ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் தரேஸ் அகமது அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர். சென்ற ஆண்டு கூட மதுரையிலே அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்படிப்பட்ட உயர்ந்த மக்கள் எல்லாம் இருந்த இந்த பெரம்பலூரிலே அற்புதமான ரெண்டு அன்பர்கள் பேசி முடித்த பிறகு பட்டிமன்றத்தை கேட்பதற்காக இத்தனை பேர் குழுவிருக்கிறீர்களே, நாங்கள் என்ன உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், கடைசி வரைக்கும் இருந்து கேட்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. போகணும்னா தனித்தனியா போங்க, கூட்ட கூட்டமா போயிடாதீங்க. ஒரு சில ஊர்களில் எந்திரிச்சா இந்த மாதிரி நாற்காலியெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன கிராமங்கள்ல எல்லாம் பட்டிமன்றம் போடுவார்கள், நாற்கெல்லாம் பூரா துண்டை விரித்து உட்கார்ந்துருப்பான். மேடையே ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த மாதிரியே மேடை இருக்காது. டயர் வண்டி ரெண்டு வண்டியை சேர்த்துருப்பான், ரெண்டு வண்டி டயர் வண்டி சேர்ந்துருக்கும், நடுவில் நடுவர் உட்கார்ந்துருப்பார். அந்த ஓரத்தில் மூணு பேர், இந்த ஓரத்தில் மூணு பேர். நடுவர் சொல்லுவார், ரொம்ப ஆடி அசைஞ்சு பேசுகிறாருங்க, வண்டி அசைஞ்சிருப்பார். சில பேர் என்ன மாதிரி, இப்போ நான் வந்து உட்கார்ந்து பேசுறேன், அப்போல்லாம் நின்று பேசுவேன், குதிச்சு குதிச்சு பேசுவேன். அதனால தான் தாக்கு சுப்பிரமணியன்னு பேர் வச்சிருக்கிறாங்க எனக்கு. எனக்கு அவருடைய அறிஞர் பேராசிரியர் சாலவன் பாப்பையா இருக்கு நடுவராக இருப்பார். அவர் சொல்லுவார், பார்த்துடுறா குதிச்சிடாதரா. ஒரு தடவை இப்படித்தான் வெப்ப வேகமாக பேச வண்டிலேசா நகருது, கட்சியில் பிளவு ஏற்பட்டு விட்டது, வண்டி நகருது. அந்த மாதிரி எல்லாம் பட்டி ஒன்று நடந்த ஒரு காலம். எந்திரிச்சு வா, உடனே எந்திரி துண்டை உதறுவான். என்ன அர்த்தம், நீ மட்டும் உட்கார்ந்துருக்காத எந்திரா நாலு பேர் இருந்தான். ஒருத்தர் சொல்ற, என்ன சார் என்னையா எந்திரிச்சிக்க போறா, தா இவர் இருக்காருடா எஸ்எஸ்கே சவுண்ட் சர்வீஸ் மதுரையிலேருந்து வந்திருக்காரா. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, மதுரை எங்கே போனாலும் மதுரை எங்கே மதுரை இருக்கையா, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கையா. அவர் சொன்னார், இவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்னு வீட்டில் வந்து சொல்கிறா அப்படின்னு போயிட்டார். அது மாதிரி இல்லாமல் பெரம்பலூர் மக்கள் கடைசி வரைக்கும் இருந்து எல்லோரும் கேட்டு விட்டு போவார்கள், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, உங்களை பார்த்தா தெரியுது. அதனால் விடிய விடிய பேசுவாங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான தலைப்பு, ரொம்ப அற்புதமான தலைப்பு. நம்ம சமூக இலக்கியங்கள் தமிழில் எக்கச்சக்கமாக இருக்குங்க, வண்டி வண்டியாக இருக்குங்க, கொஞ்சம் நஞ்சமாக இலக்கியங்கள் இருக்கு. எத்தனை எத்தனை இலக்கியங்கள், எல்லாம் பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள், கம்பராமாயணம், ஐம்பெருங்காப்பியங்கள், பெரிய புராணம், எத்தனை நூல், ஒன்று ரெண்டாக இருக்குது, ஆனால் படிக்கிறதே கிடையாது. எத்தனை நூல் நம்ம வச்சிருக்கோம், எத்தனை எழுதியிருக்கோம். லைப்ரரியில் போய் பாருங்க, பள்ளி கல்லூரியில் ஒருவே தொடவே மாட்டேங்கிற பள்ளி புத்தகம் லைப்ரரியை பார்த்தாலே ஓடுறேன், நூலகம் பக்கமே போறது கிடையாது, நூலாம் படம் கிடைச்சிருக்காங்க. எத்தனை நூல்கள்லாம் வைத்திருக்கிறோம், ஒரு நூல் ரெண்டு நூலா, அத்தனை நூல்களையும் வைத்து ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நம்முடைய பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தலைப்பு என்ன, கவிஞர்கள் ஆளுமை திறம் வெளிப்படுவது எதிலே, கருத்து செறிவிலா கற்பனை வளர்த்திலா. கற்பனை வளர்த்தில வந்து ஆளுமை வருதா, கருத்து செறிவில ஆளுமை தெரியுதான்னு சொல்லி நமக்கு புரியாத ஒரு தலைப்பை, கஷ்டமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. குடும்பம் என்ன எல்லாருக்கும் தெரியும், கணவனா மனைவியா தெரியும், மாமியாரா மருமகளா தெரியும். கருத்து செறிவிலா கற்பனை வளர்த்திலா, நான் கேட்ட செந்தூர்கிட்ட இந்த தலைப்பு இங்கே போடலாமான்னா, ஐயா இது பெரம்பூர்ல மட்டும்தான் ஐயா போட முடியும், வேற எங்கேயும் போட முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பு கேட்கக்கூடிய நீங்கள் எடுக்கிற பொழுது அப்புறம் எனக்கு என்ன? அதிலே ரெண்டு பெருமக்கள் வந்திருக்கா பாருங்க, இசை வாணர்கள். ஒருத்தர் முத்து, இன்னொரு சத்தியம். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து புலி உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. எத்தனையோ மேடுபள்ளம் வழியிலே உன்னை இழக்க வைத்து தள்ள பார்க்கும் குறியிலே நீ அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா. சத்தியமாய் கொள்ளடா தலை நிமிந்து உன்னை கொள்ளடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. போயிடாதுங்க யாரும். அது மாதிரி சத்தியம் முத்து. எனக்கு பாட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். அதுக்கேற்றாப்புல இவங்க ஆடுவாங்க, பாட்டு பாட்டு பாடுவாங்க. கச்சேரி ஒரு ஊருக்கு கச்சேரிக்கு ஒரு ஆள் பாகவதர் போயிருந்தார். அதுக்கு அன்னைக்கு பார்த்து மிருதங்கம் வாசிக்கிறவரு இல்லாமல் வேற ஊருக்கு போயிட்டார். அந்த ஊரில் ஒரு பையன் லேசாக அடிப்பான், அடிப்பாக வாசிப்பான், நீங்கள் அடிப்பான தப்பாக இருக்காதுங்க, மிருதங்கம் வாசிப்பான். அந்த பையனை கூப்பிட்டு வந்து பிள்ளையாண்ட ரொம்ப நல்லா வாசிப்பான், இவனை வச்சுக்கலாமே சரி அப்படின்னு கச்சேரிக்கு அந்த பையன் உட்காந்து வாசிக்கிறான். ரொம்ப அருமையாக கச்சேரி 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகு கேட்குற பிள்ளையாண்டா எப்படி வாய்ச்சான், பிரம்மாண்டமாக வாய்ச்சான், முதல்ல என் பாட்டுக்கு வாய்ச்சான், அவன் அவன் பாட்டுக்கு வாய்ச்சான். அப்புறம் அது மாதிரி இல்லாமல் ஏதோ என் பாட்டுக்கு படிப்பேன் அவங்க பாட்டுக்கு அடிப்பாங்க. ரொம்ப அருமையாக இன்னைக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. நீ தலைப்பு கற்பனை வளம் என்று பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செந்தூரன் அவர்கள் வந்திருக்கிறார். பேராசிரியர் செந்தூரன் அவர்கள் அத்தனை புத்தக திருவிழாவையும் பேசுவார், கலந்துகுவார், எல்லாம் சார் பவாசியோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவர். போட்டிகள் எங்கே நடந்தாலும் அங்கே பவாசி அவரை கூப்பிடுறார். அற்புதமான பேச்சாளர், அற்புதமான பாடகர். அங்கே ஆண்டுதோறும் வந்திருக்கிறார் நம்முடைய செந்தூரன் அவர்கள். அவரோடு தொடர்ந்து பேடுவதற்காக கற்பை வளவே மனோன்மணி தாய் வந்திருக்க. மனோன்மணி மனோன்மணி இந்த தற்கால பாடலையும் பாடுவாங்க, அக்கால பாடலையும் பாடுவாங்க, எப்படித்தான் பாடுவாங்க, வாயை திறந்து பாடுவாங்க, வாயை மூடிய பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய பாடகி, நல்ல பேச்சாளர், நல்ல பண்பாளர். அவரை தொடர்ந்து பேசுவதற்கு கவிஞர் திருநாவுக்கரசு சொல்லவே வேண்டாம். என்கிட்ட படித்த பையன், என்கிட்ட படித்த பிறகு அறிவாளியாக இருக்காருன்னா அதுவே பெரிய விசேஷம். என்னையும் மீறி ஒருத்தர் அறிவாளியாக இருக்கார், அது திருநாவுக்கரசு. நாள்தோறும் பேச்சு தான் அவருக்கு. அப்படி 3 பேரும் கற்பனை வளமே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றால் கந்தனே உதை மகளே. அற்புதமாகிய அருங்கெரும் சுடரே, அற்புதமாகிய அருங்கெரும் சுடரே, அருமலை தேனிடும் கருணையின் கடலே.
கிறிஸ்துமஸ் பாடலமே அதை கேட்கணுமையா? அற்புதமாக அந்த கற்பனையை அடுத்து அந்த இறைவனை பற்றி பாடுகிற பொழுது இந்த மூணு பேரும் கற்பனையும் கற்சிலையும் பேசப்போகிறார்கள். இவர்கள் கற்பனை பேசினால் கற்சிலையை பற்றி பேச வேண்டாமா? மானாமதுரை வளவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடே அப்பா, அற்புதமான பேச்சாளர். ஒன்று சொல்ல கேளுங்க, வெங்கடேசன் அவர்கள் பேசிய பேச்சில் குறிஞ்சி பாட்டில் 99 பூக்கள் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. 99 பூக்களையும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாவல் அவர். எவ்வளவு அவருக்கு மனப்பாடு, அவர் எவ்வளவு மனப்பாடு படிச்சிருக்கார். சொல்லுவார், அவர் பேசுற பொழுது அவர் சொல்லுவார், 99 பூக்கள். அருமையான பேச்சாளர். அவருக்கு துணையாக பேசுவதற்கு என்னுடைய அருமை சகோதரியார் தமிழ் செல்வி, தமிழ் அரசி, தமிழுக்கே அரசி, புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க தமிழ் அரசி அவர்கள். நல்லா பாடுவார்கள், நல்லா பேசுவார்கள். ரொம்ப நான் பல நாளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களோட நான் பேசி, என்னோட பேசலை, அவங்களோட நான் பேசியிருக்கேன். அவர் என் கூட படித்தவர்கள், என்னை விட கூட படித்தவர், ரொம்ப அருமையான பேச்சாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து பேசுவதற்காக டாக்டர் திருமதி சங்கீத் ராதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மன்னர் திருவள்ளிநாயக்கர் கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 6 பேரும் பேசப்போகிறார்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இலக்கியம் என்பது இலக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன வேறுபாடு என்று ஒருத்தரை கேட்டேன். இலக்கிய அறிவியலுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன வேறுபாடு? அறிவியலுக்கு நம்ம இப்படி திருவிழா நடத்த கிடையாது. அறிவியல் பொருள், அறிவியல் திருவிழா நடத்துறது கிடையாது. அறிவியல் என்பது உள்ளதை உள்ளவாறு சொல்லும், அவ்வளவுதான். அறிவியல் என்பது உள்ளதை உள்ளவாறு சொல்லும். இலக்கியம் என்பது உள்ளதை உணர்ந்தவாறு சொல்லும். உள்ளதை உணர்ந்தவாறு சொல்வது எதுவோ அதுதான் இலக்கியம். அவன் உணர்ச்சி உணர்ந்த மாதிரி சொல்லுவான். ஒரு ஆள் சூரியன் குதிக்கக்கூடிய காட்சி, சூரியன் உதிக்கிறான் மறைகிறான், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே. நக்கீரத்தை போய் கேட்டா நக்கீரர் சொல்கிறார், சூரியன் தோன்றுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மயில் மீது முருகன் தோற்று வருவது போல இருக்கிறது. உலகம் ஓப்ப வரணே திரு பதவுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை அமைக்கும் செயன்விளங்கவிரொடி உருள தாங்கிய மதருடைய நோந்தாள் செருளர் தேய்த்த செருளர் தடக்கை. என்ன அருமையா திருவுரு காட்டுப்படையில பாடுற, பச்சை மயில் மீது இச்சையோடு வருவான் எங்கள் முருகன் செயகடச்சேகு தகுதி மித்தோதி திவி என ஆடும் மயிலோரே. அப்படி மயில் மீது வரக்கூடியதை போல முருகன் வருவது போல சூரியன் தோன்றுகிறான் என்று நக்கீரர் சொல்கிறார். கம்பரை போய் கேட்டால் கம்பர் என்று சொல்கிறார், பிறந்தவன் இறப்பது போலவும் இறந்த மனிதன் பிறப்பது போலவும் அவன் சூரியன் வருகிறான் தோன்றுகிறான். துறக்கமே முதலாய தூயன யாவையும் மறக்குமான் நயலம்மா வரம்பில தோற்ற வாக்கை இறக்குமான் இதுவன்பா போர் முன்னாள் இறந்தான் பிடிநாள் பிறக்குமார் திவன்பான் ஒரு பிறந்தரன் பிறவாவையோர் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா தோணுது. அவரவருடைய எண்ணவீச்சுக்கு ஏற்றவாறு, மனத்திற்கு ஏற்றவாறு கருத்தை சொல்கிறார்கள். எனவே கவிஞன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவருடைய மன எழுச்சிக்கு ஏற்றவாறு, சிந்தனைக்கு ஏற்றவாறு கருத்துக்களை சொல்லுவான். அந்த கருத்துக்கள் கற்பனையாகவும் இருக்கும், கருத்து செறிவோடவும் இருக்கும். செம்ப நடிச்சிரு கிண்டியோடு சிலம்பு கலந்தாட, செம்ப நடிச்சிரு கிண்டியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரையான் அரைமணி ஒடுமொழி திகழரை வடமாட, பைம்பன சும்பிய தொங்கையோடும் சிறு பண்டி சரிந்தாட, பட்டனுதற்பொறி பொட்டொடு வட்ட சொட்டு கம்பி விதம் பொறி குண்டலமும் குழைக்காது வசைந்தாட, கட்டிய சூழியும் சூழியும் ஓச்சி கதிர் ஒத்தொடுவாட, அம்பவளத்தில் மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, பாதி வைத்திய நாதபுரி குரல் ஆடுக செங்கீரை, பாதி ஆடுக செங்கீரை.
முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ், சினிமா பாட்டு இல்ல, முத்துக்குமார சாமி குமரகுமர பாடிய பிள்ளைத்தமிழ். இந்த முருகனுடைய அந்த காட்சியை எவ்வளவு கற்பனையோடு கருத்து செறிவோடு பாடுகிறார். ஆகவே கவிஞர்களுக்கு ரெண்டு உண்டு, கற்பனையும் உண்டு கருத்து செறிவும் உண்டு. ஆனால் கவியினுடைய ஆளுமை எதிலே தோன்றுகிறது என்பதுதான் இங்கே கேள்வி. பெரிதும் தோன்று வழிபடுவது கற்பனையிலா கருத்து செறிவிலா என்று கேட்டிருக்கிறார்கள். கற்பனை வளத்திலேதான் கவிஞருடைய ஆளுமை இருக்கிறது என்பதை சொல்வதற்காக வரப்போகிறார் பேராசிரியர் செந்தூரன் அவர்கள். அவர்களை வரும்படியாக அன்போடு அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாச சதங்கையாடோ பாதவினோத லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேதா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேதா அல்லல் தாண்டவா அமுழ்தானவா அல்லல் தாண்டவா அமுழ்தானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேதா பாசியம் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமும்
இணைந்து நடத்துகின்ற இந்த புத்தக திருவிழாவில் ஆண்டுதோறும் எங்களுக்கு இந்த மேடையை வழங்கி உங்கள் முன்னால் நிற்பதற்கான ஒரு சிறப்பினை நல்கிய இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்த அத்துணை உள்ளங்களுக்கும், குறிப்பாக ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். 9 மணிக்கு மேல புத்தக திருவிழாவில் ஈ காக்கா கூட இருக்காது. எத்தனையோ புத்தக திருவிழாவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சென்னையில் 8 மணிக்கு மேல யார் இருக்க மாட்டாங்க, மதுரையில் 9 மணிக்கு மேல யார் இருக்க மாட்டாங்க. மேடை தாமதமாக கிடைத்தாலும் கூட 9 மணிக்கு மேலும் எங்களுடைய பட்டிமன்றத்தை கேட்பதற்கு வந்து அமர்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி, அதுலேயும் குறிப்பா தாய்மார்கள் நிறைய வந்திருக்காங்க. தாய்மார்களே பார்க்க முடியாது எந்த பட்டிமன்றத்திலையும், 9 மணிக்கு மேல எந்த தாய்மாரையும் பார்க்க முடியாது. சீரியல் பார்க்கறதா உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா அதையெல்லாம் விடுத்து என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே என்று வந்து அமர்ந்திருக்கிற இந்த தாய்மார்களுடைய தாள் பணிந்து அவர்கள் வந்ததுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்து என் வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சீரியல் கிடையாது எனக்கு, திரைப்படம் இருக்குல்லையா, திரைப்படம் இருக்குல்ல, அதோட இப்ப முக்கியமானது, அதாவது இந்த விருது வழங்கு விழா இருக்கு, அதாவது ஆனந்த விகடன் விருது வழங்கு விழா 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பான். அத்துணை நடிகைகளும் நடிகர்களும் அங்க வந்துருவாங்க, அதையெல்லாம் விடுத்து வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா உண்மையிலே உங்களை ரொம்ப வணங்கி மகிழ்கிறோம் நாங்க. நல்ல 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 பாராட்டுக்கு, அதாவது நம்ம அதையும் எல்லாரையும். நடுவர் அவர்களே, நல்ல மேடை கிடைச்சுன்னா பேச்சு நல்லா வரும். இப்ப நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கவிஞர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய படைப்புகளின் கருத்து செறிவிலா கற்பனை வளத்திலா அப்படிங்கறதுதான். கருத்தை யாரும் சொல்லலாம், கற்பனையை யாரும் சொல்ல முடியாது. கவிஞனுடைய சிறப்பே கற்பனையில தான் இருக்கு. கண்ணுக்கு மைய அழகு, கவிதைக்கு பொய் அழகு. இப்போ கற்பனை பொய்யா? பொய் இல்லை. அதாவது இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வர்ற மனைவி ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைப்பேன். தெருவில் ஒரு பெண்ணு போயிடுச்சுன்னா இது மாதிரி மனைவி நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமான்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது நம்முடைய அப்பா மாதிரி வந்ததுன்னா பிள்ளை பிறந்துச்சு நல்லா இருக்குமே, இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச யார் இருக்காங்களோ அவங்க மாதிரி பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே என்று கற்பனை பண்ணுவதுங்கிறது இயல்பு. மனைவியிலிருந்து காதலியிலிருந்து எல்லாமே கற்பனை பண்றதுங்கிறது இயல்பு. கற்பனை குருதியோடு இருந்தது. கற்பனை இல்லைன்னா வாழ்க்கை ரசிக்காதையா? இருக்கா? கற்பனை இல்லைன்னா வாழ்க்கை வாழ்க்கை ரசிக்காது. அந்த காலத்துல என்னன்னா, குங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோம். உங்களுக்கு இந்த பாட்டு நல்லா நல்லா எல்லாருக்கும் தெரியும். திருவிழாடல வந்த பாட்டு, இறையினார் என்கிற ஒரு கவிஞர் எழுதிய அந்த பாட்டு. இதுல என்ன சொல்ல வர்றாரு, ஒரே ஒரு செய்திக்கு எவ்வளவு கற்பனை பாருங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கழிய நட்பின் மயிலியல் செறியை எற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே என்று அந்த புலவன் பாடுகிறார். பயந்துராதிய, அங்கங்கு மகரந்தை தேடிச் செல்கிற வண்டே, நீ எத்தனையோ பூக்களை பார்த்திருக்கிறாய், எத்தனையோ மலர்களை மனங்களை நுகர்ந்திருக்கிறாய், ஆனால் என்னுடைய மனைவியின் கூந்தலில் இருந்து வருகிற மனத்தை விட உயர்வான மனத்தை நீ கண்டதுண்டோ என்று அவன் கேட்கிறான். அது பதிலாக சொல்ல போகுது, எவ்வளவு பெரிய கற்பனை இருக்க, அதாவது கூந்தல்ல மனம் அதிகமா இருக்க இவன் நினைக்கிறான் அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு கற்பனையை கொண்டு வந்து கொண்டு கொடுக்குறான். அதே மாதிரி ஐயாவுக்கு தெரியும், இப்ப பராங்குசன் ஐயாவை சொல்றோம், பராங்குசன் நல்லா தெரியும், மிகச்சிறந்த ஒரு பெரிய திறனாய்வாளர்களுக்கு, மிகச்சிறந்த அறிஞர்களுக்கு தான் அப்படிப்பட்ட பட்டம் கொடுப்பாங்க. அப்ப இந்த பட்டத்தை அவருடைய செயல்பாடுகள் நினைச்சு கற்பனையில எதை கொடுக்கலாம் நினைச்சுதான் பராங்குசன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் கற்பனை இல்லைன்னா கவிதை ருசிக்காதியா? காதலியை வர்ணிக்கிற போது கூட கற்பனை வேணும்ல, அதை விடுங்க. கம்பராமாயணத்துல கம்பர் பாடுகிறார், ராமனுடைய அழகு அவர் சொல்லணும், ராமனுடைய அழகை சொல்லுகிற போது காட்டுக்கு போகிற நிகழ்வு அதை நடந்து கொண்டிருக்கிறது. ராமர் போறாரு, அதுக்கு பின்னாடி சீதை போகிறாள், அதற்கு பின்னாடி லக்குவன் போகிறான், இதான் 3 பேர் போறாங்க, இதாங்க காட்சி.
அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வெய்யோனொழு தன்மையணியில் வெறிஜோதியில் மறைய பொய்யே எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மகை மொயிலோ ஐயோ இவன் அழகு என்பதன் அழியா அழகுடையான்னு சொல்றார். ஐயோ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கற்பனை! சாதாரணமா ராமனும் சீதையும் லக்குவனும் காட்டுக்கு போகிறார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக வெய்யோர் ஒளி தன்மையணியில் விரிஜோதியில் மறைய, அவனுடைய ஒளியில சூரியனுடைய ஒளிய மறைஞ்சு போகுதான். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். பொய்ங்கிறது இடை, அவளுக்கு இடை இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையா, இடை இல்லை, அவருடைய இடை எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை. அப்ப இடை இருக்கிறது சொல்வது பொய் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு கற்பனையை கூட்டி சொல்லுகிறான் என்று சொன்னால், கற்பனை இல்லாம அந்த பாட்டை எல்லா இடத்திலையும் மேடைகள்ல சொல்றாங்களே, அந்த பாட்டுக்கு அவ்வளவு உடைய இன்றியமையாம எப்படி வந்துச்சுன்னா அந்த கற்பனை தான். இன்னொன்னு பாருங்களேன், காட்டுல மருத நிலத்தை வர்ணிக்கணும், அந்த மரண நிலத்தை வருகிற போது ஒரு பெரிய ஒரு நாடக மேடை புலவனுடைய கண்ணில் கற்பனைக்கு தெரியுது. அந்த நாடக மேடை தெரியுது, அந்த நாடக மேடை எப்படி எப்படி இருக்கு, இசைக்கலைஞர்கள் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க, அது இருப்பாங்க, இது இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்படி இசைக்கலைஞர்கள் எல்லாம் இருக்கிற அந்த நாடக மேடை, அந்த நாடக மேடையை வர்ணிப்பது இவருடைய உச்ச கற்பனை. அதுக்கு பின்னாடி வருவோமே, திரைப்பட பாடல்ல பார்த்தீங்கன்னா கற்பனை இல்லாத பாடல்களே கிடையாதுங்க. அதை விடுங்க, சிலப்பதிகாரத்தில் கோவலன் முதலிரவில் தன்னுடைய மனைவி ஆகிய கண்ணகியை வர்ணிக்கிறான். பூரா பொய், ஆனா அந்த பாட்டை தான் எல்லாரும் எடுத்து காட்டுகிறோம். மா செரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மாசரு பொண்ணே. இது என்ன மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே, இவ்வளவுமா ஒரு பொண்ணு இருக்க முடியும்? அப்போ கண்ணகி எந்த அளவுக்கு உயர்ந்தவள் என்பது காண்பதிப்பதற்காக இந்த கற்பனையை புலவன் கலக்கவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக கண்ணகியினுடைய பேரழகை சுவைஞர்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லை, காதலை வர்ணிக்கிற போது, காதலை வர்ணிக்கிற போது கண்ணகி ரொம்ப அருமையா சொல்லுவார். நீங்க பாருங்களேன் இந்த கற்பனைய, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உந்தேயல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உந்தேயல்லவா அம்பிகாவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலுக்கு நீ கதி என்றும் நீ கதி கல்லெல்லா மாணிக்க கல்லாகுமா கலையெல்லா கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் பூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. என்ன கற்பனை! இந்த பாட்டு இன்றளவும் நம்மளால் முணுமுணுக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த காதலியை வர்ணிக்கிற அந்த கற்பனை இருக்கு பாருங்க. வெறும் காதலி ரொம்ப அழகா இருக்கா, கூந்தல் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதை விட ஒரு கம்பாரிசன், உவமை, உருவகம். ஏன்னா இலக்கியம்ங்கிறது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலனை வழக்கம்னார் இலக்கண ஆசிரியர். அதனால நாடக வழக்கு இல்லைன்னா உலகியல் வழக்கு மட்டும் எடுத்து சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. புளியை போல வீரமுடையவன் அப்படி வீரமுடையன்னு வெறுமனையே சொன்னா அது கூட அவள் நல்லா எஃபெக்டிவா இருக்காது. இதுல இன்னொன்னு ரொம்ப நாசுக்கவன் வச்சிருப்பாரு கண்ணாசன், அதை பாருங்களேன் ரொம்ப ஆச்சரியம். அப்படி ஒரு கவிஞனை பிறக்க முடியாது, நம்ம
பாவாடை பாவனியில் பார்த்த உருவமா, பாவாடை பாவனியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை பாவனியில் பார்த்த உருவமா. வரைக்கும் செய்தி சொல்றார் பாரு. பாலாடை போன்ற முகம் மாறியதோ பணி போல காணவதை மூடியதேனோ, பாவாடை பாவணியில் பார்த்த உருவமா. கணவன் பிரிந்து சென்று விட்டான், ஒரு பாட்டு போடுறாரு. இந்த கண் எதுக்கியா படைச்சான் இறைவன்? உன்னை பார்க்கறது தானே. இந்த கை எதற்கே படைத்தான் இறைவன்? உன்னை தழுவுறதுக்கு தானே. என்னுடைய அவயவங்கள் எல்லாம் உன்னை சார்ந்தது, அப்படிப்பட்ட அன்பு உன் மேல் வைத்திருக்கிறேன். இந்த அன்பை மிகைப்படுத்தி காண்பிக்கணும்னா இப்படிப்பட்ட கற்பனையால தான் முடியும். கற்பனை இல்லை என்று சொன்னால் கவிதை செத்து போகும். கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடிஞ்சிடும், கட்ட பஞ்சாயத்து மாதிரி முடியும். அதுல சொல்றா பாருங்களேன், கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுவோம், கரம் இனிமேல் என்று உன்னை கொண்டு சேர்க்குவோம், கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுவோம். இன்னொருத்தில் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. சொல்லிட்டு வர்றாரு, உன் முகத்தை பார்ப்பதற்கே கண்கள் வந்தது, உன் மார்பில் சாய்வதற்கே உடல் வளர்ந்தது, தேடி ஓடுது தேடி ஓடுது. இதெல்லாம் கற்பனை. ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு முடிச்சிட நினைக்கிறேன். ஆமையா, நவகவிங்கிற ஒரு கவிஞர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர சமயங்களாலே இந்த சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறதே, அந்த காக்கா கூட வருத்தப்படுதே அப்படின்ட்டு ஒரு நவகவி என்ற கவிஞர் எழுதிய பாட்டு, அருமையான பாட்டு. நீங்க கேட்டிருப்பீங்க அடிக்கடி. மிகச்சிறந்த இனிமையான குரலை உடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய அந்த பாடகர் திருவுடையான் பாடிய பாடல் அதை கேட்கணும். இன்னும் அந்த அளவுக்கு என்னால் பாட முடியாதுன்னு சொன்னாலும் அந்த பாட்டை அவருடைய நினைவாக, அவர் இப்ப இல்லை, ஒரு விபத்தில் இயற்கை எய்துவிட்டார், அவருடைய நினைவாக இந்த பாடலை பாடுவதில் உங்கள் முன்னால் பாடுவதில் பெருமை கொள்கிறேன். மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே ஆலய கோபுரம் மேலே வந்து அண்டங்காக உட்கார்ந்தது, மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே ஆலய கோபுரம் மேலே வந்து அண்டங்காக உட்கார்ந்தது. மதத்தின் பேரிலே தந்தை போடுற மனிதனை பற்றி யோசிச்சுதா,
அடியே பாருங்களேன் எப்படி இருந்த சமூகம். அது வேளாங்கண்ணி மகாவிடம் சமூகத்தில் மிகச்சிறந்த கவிதைகளை மக்கள் சுவைக்க முடியும் என்று சொல்லி வண்டாய் எழுந்த மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் உள்ளரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளர்மார் கவிகள் வாக்கு மூலங்கள் என்று கண்ணதாசன் சொன்னார் பாருங்க. அப்படி வளமார் கவிதைகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கவிஞனுடைய ஆளுமையை இந்த உலகுக்கு பறைசாற்றி நிற்பது அந்த கவிதைகளில் இருக்கிற கற்பனையே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி வணக்கம். வாங்கயா வாங்கய்யா காரா ஊர்ல நிறைய பேர் காக்கா பிடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வரவும் போறவும் கூட. ஆனால் ரொம்ப அற்புதமாக இப்படி ஏன் பாடுறீங்க, என்ன என்ன அருமையாக பாடியிருக்கீங்க, குரல் வளம் எப்படி, நீங்கள் பாடப்பாட ஒவ்வொருத்தராக எழுந்திரிக்கிறாங்க ஐயா. எதுக்கு எதுக்கு தெரியுமா, வீட்டுக்கு போயிட்டு ஏண்டா இப்படி படுத்து கிடக்கிற ஒருத்தர் இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு வானா கேட்கறது கூப்பிடுறதுக்காக போடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாட்டுக்கு நான் பார்த்தா நீங்க ரொம்ப அருமையா பேசியிருக்கார். எங்க இருந்து சிப்பிக்கிறாரு, சங்க இலக்கியத்திலிருந்து வர்றார், குறுந்தொகையில இருந்து, கம்பராமாயணத்துல இருந்து, கண்ணதாசன்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா நவகவி, நான் நவகவி வரைக்கும் பாடி கற்பனை இல்லாட்டி கவிதை செத்து போயிருவியான். இவ்வளோ ஒரு தடித்த வார்த்தையை இதுவே யாரும் சொல்ல முடியாது. கற்பனை இல்லைன்னா கவிதை செத்து போய் சொல்லியிருக்காரு வடவன் அவர்களே. வாங்க ஐயா நீங்க தான் வாழ வைக்கணும் கவிதையை. வாங்க வாங்க வாங்க, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அவருக்கு. சவாஷ்
சபாஸ். ஏன்னா அது மாதிரி பாட வராது, முன்கூட்டி அவங்க பாடம் நீங்க ஒன்றும் பாடாதீங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலையா படாதீங்க, நீங்க வாட்டுக்கு பேசுங்க. பாபாசி ஆதரவுடன் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டுக் கழகம் இணைந்து நடத்துகின்ற இந்த இனிய புத்தக திருவிழாவிலே நல்லதூர் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற விழா குழுவை சார்ந்திருக்க அறிவிக்கிற சான்றோர் மக்களே, இந்த பட்டிமன்றத்தில் பாங்கிருந்து பேச வந்த அறிவிப்பு மக்களே, நல்லதூர் தீர்ப்பை வழங்குவதற்காக நாள்தோறும் நல்ல தமிழை நயமூடு பரப்பிக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பராமர்சம் அன்புக்குரிய பெரியவர் ஐயா அவர்களே, பெரியவர் ஆகிட்டே அவ்வளோ வயசாகிடுச்சா எனக்கு, சுவீங்கராக விட்டுக்கின்ற பெரியவர்களே, அன்பர்களே, நல்ல இசையை வழங்கிக் கொண்டு இசைக்கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் எனது பணிவான உடத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இப்படி கத்திட்டு போகிறான்னு தெரியவே இல்லை, கா கா கான்னு அது கற்பனையாக அப்படி தான் ஆகும், ஒன்று உளரும் இன்னும் ஓரத்தில் உட்காரு, இந்த உளரல் தான் நானும் உளரிக்கல, நான் சின்ன வயசில் இருக்கிற போது இந்த மாதிரி கற்பனையான பாடல் கேட்டு கேட்டு என்ன என்னை பாருங்க பாருங்க அப்போ தான் நம்ம பாட அடிக்க முடியாது, நீ பாருங்க நல்லா லயிச்சேன் இந்த கற்பனையான பாட்டு, சினிமா படத்தில் வர பாட்டு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்குண்டா அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடியே, நான் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடியே. நீங்க பாடுற நான் ஒரு குழந்தை பாடுற பாட்டு எந்திரிச்சு போக வச்சிடப்படாது, ஏன்னா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் தான் அவங்க பாட்டுக்கு அவன் அப்படித்தானா கூப்பிட்டுக்கிறீங்களே ஒருத்தி நாசகமாக போயிட்டேன், நான் பிறந்தது வைத்தீஸ்வரன் கோவில், அண்ணே என்னை பார்க்க சொல்லிங்க, நான் பிறந்தது வைத்தீஸ்வரன் கோவில், பாக்கப்பட்டது கும்பகோணம். பாக்கப்பட்டதா யார் நீங்களா, என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க, இதுக்கு பேர் தான் என் கற்பனை வேற எதுக்கு, நான் பாக்கப்பட்டது கும்பகோணம், வாழ்றது மானாமதுரை. இந்த கல்யாணம் ஆன போது ஒரு நல்ல நிகழ்ச்சி அண்ணன் சொன்னார்ல கற்பனைன்னு, இவ்வளோ சந்தோஷமா இருந்தது நம்ம பாட்டை கேட்டுதானே சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில் போய் சும்மா இருக்க மட்டுமே கல்யாண மண்டபத்தில் வீட்டில் தான் முத்தத்தில் கல்யாணத்துறாங்க, என் வீடு வைத்தீஸ்வரர் கோயில், நேரம் மாலையோடு ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டாங்க, நேரம் கூப்பிட்டு போய் நேரம் வைத்தீஸ்வரர் மாலை பார்த்து சொன்னாங்க, என் கழுத்துக்கு மாலை தூக்கி அவ கழுத்தில் போடணும், அவ கழுத்துக்கு மாலை என் கழுத்தில் போடணும், இப்போ என் கழுத்து மாலை தூக்கி அவ கழுத்தை போட்டுட்டேன், என்னையை விட என் மனைவி அரடி குறைச்ச, அவளோட அரடி நான் கூட, மாலையை போட்டுனா அவன் கழுத்து மாலை போட்டு மாலையை தூக்கிட்டா, தூக்கிட்டு என்னை பார்த்தா ஐஜம் 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 போட்டாங்களா இல்லையா கடைசியில் கேளுங்கயா, என்னுடைய இல்லத்தரசி என்னுடைய இனியவள் கஷ்டப்படுறான்னு அன்னைக்கு குனிஞ்சேன், அன்னைக்கு குனிஞ்சவர் தான் வாழ்க்கை இன்னமும் நாரி போச்சுன்னா, இது இன்னைக்கு வரைக்கும் புரியாம இருக்கியா வாழ்க்கை ஒண்ணும் இல்லையா, வீட்டுல என்ன செஞ்சா கரண்ட் ஆனா அடிக்கடி கரண்ட் கட்டாது, இன்வெர்டர் வாங்கணும் சொன்னான், இன்வெர்டர் வாங்கி போட்டேன், இன்வெர்டர் வாங்கி போட்ட பிறகு அதான் அது வந்து டிவியில கனெக்ஷன் வைக்கணும், ஏன்னா வந்து டிடிஹெச் கொடுத்துருக்கேன், டிவி எடி கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த கரண்ட் போன நேரத்துக்கு தொடர் பார்க்கணும்னு சொன்னான், கரண்ட் பார்க்கறது தொடர் பார்க்கணும்னு சொன்னான், சரி போ சந்தோஷமா இருக்கு சொல்லி இந்த டிடி நினைச்சேன் அந்த டீபிள் கழிச்சு குத்துட்டேன், அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போறேன் பயங்கர கூட்டம், ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க வீட்டில், எல்லாம் எந்த வீட்லயும் கரண்ட் இல்லை, நம்ம வீட்டில் ஏன் இவ்வளோ கூட்டம் அப்போ புரியுது, ஏன்னா டிடிஎச் ஓடிட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கா, நீங்க முறுக்கு வித்தீங்களாங்க உள்ள போறேன், சரி 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 உள்ள போனோடனே அங்க ஒருத்தி கேட்கறாயா, ஏன் என் மனைவிட்ட சொல்ற ஏண்டி ஜானகி இன்னும் உங்க வீட்டில் கண்டு கண்ட நாயெல்லாம் நுழையுது, யாரை பார்த்து என்னை பார்த்து கண்டுகண நாயெல்லாம் நுழைது, இதை கேட்டோன்னு என் மனைவி ஏதாவது பதில் சொல்லுவான்னு பார்த்தா அவ சொல்றா அது கண்டகண்ட நாய் இல்லை எங்க வீட்டு நாய் தான்,
என்ன எப்படி உங்களை புரிஞ்சு வச்சிருக்கா அந்த அம்மா, பாராட்டணும் ஐயா. வாழ்க்கை ஒழுங்குமா? சரி, நீங்கள் வாட்டி போயிட்டீங்க, பட்டிமன்றம் முடிச்சு. நானும் செந்தூரும் நாகப்பட்டினம் ஏறி உட்காரோம், ரெண்டு பொம்பளைக்குள்ள சண்டை. ஒருத்தி என்ன சொல்ல, காற்று வேணும் கதவை தரேன் சொல்கிறான், ஒன்று காற்று வேண்டாம் கதவை மூடுன்னு சொல்கிறான். ஒன்று கதவை திறக்கிறான், ஒரு கதவை மூடுறான். அங்கேருந்து தயவு வந்து கட்டிட்டு வந்தார். அம்மா புது பஸ்ஸு உழைச்சி போடாத, கண்டுட்டு காற்று வேணும், காற்று போடாது நான் செத்து போயிடுவேன், மூடு காற்று பட்டால் நான் செத்து போயிடுவேன். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசணும். ஒரு பின்னாடி சொல்கிறான், என்னங்க என்ன சண்டைன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, ஒருத்தி காற்று வேணுமா கதவை திறக்க சொல்ல, காற்று படாட்டி அவள் செத்து போயிடலாம். இன்னொருத்தி காற்று வேண்டாமல் கதவை மூட சொல்ல, காற்று பட்டால் அவள் செத்து போயிடுவான். நான் என்ன பண்ணுறது அவங்கள ஐடியா சொல்லுவான், கொஞ்ச நேரம் கதவை திறந்து வை அவள் சாகட்டும், கொஞ்ச நேரம் கதவு முடி இவ சாகட்டும் சொன்னான். யார் பெற்ற பிள்ளைன்னு கேட்டான், யார் பெற்ற பிள்ளைன்னா ரெண்டு என் பொட்டாடி தான், நான் செத்தா வேற கல்யாணம் பண்ணி சொன்னான். அதைத்தான் கலப்படான். எங்க கண்ணாசம் போட்டாரு, காட்டு மானை வேட்டையாட கலங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ புரியவில்லையே. காட்டு மானை வேட்டையாட கலங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. நடுவர்களே, வாழ்க்கை மோசமா போயிட்டு இருக்கு. இதுல சொல்ல வந்து கற்பனையோடு இருக்கலாம். கற்பனை என்று சொன்ன பதிங்க சொன்ன ஒரு பாட்டு பண்ணறேன், இந்த பாட்டு நான் பண்ணையா வகுப்புல நீ பாட்டீங்கள சிறப்பதிகாரத்தில் அர்ஜுனா. மாசரு பொன்னே வளம்புரி முத்தே, காசரு வீரையே கரும்பே தேனே, மாசரு பொண்ணே. அவர் அடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கு ஐயா, நீங்க சும்மா அவர் அடிக்க முடியல, அவரால் அடிக்க பாடுறத அலையிடை பிறவாம் அமிழ்தே எங்கோ, யாழிடை பிறவா இசையே எங்கோ, அலையிடை பிறவாம் அமிழ்தே எங்கோ, யாழிடை பிறவா இசையே எங்கோ. இந்த பாட்டை பாடின பையன் கேட்டான், சார் ஒரு சின்ன சந்தேகம், இந்த பாட்டை வந்து கோவலன் வந்து பாடுறான்னா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டான். நான் கேட்ட கேள்வி, அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் கேட்டான். இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். இதுக்கு முன்னாடி கண்ணையை பார்த்துருக்கான்னு கேட்டான். ஒன்றும் பார்க்கலடா. அவளுக்கு பாட தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதா? அழகு பற்றி மூலம் கேட்டுக்கான போல, ஒன்றுமே பார்க்காதமே ஒன்றும் கேட்காதவன் எப்படி சார் இந்த பாட்டை இப்படி பாட முடியும்னு கேட்டான். அதனால தான் அன்றைக்கே சொன்னார், இந்த கற்பனையெல்லாம் உண்மை கிடையாது, உளறல். நான் சொல்ல இளங்குல உழவா கட்டுரை, இதெல்லாம் பொருந்தா கட்டுரை என்று அன்னைக்கே இளங்குடிக்கு போட்டுட்டார். உழவா கட்டுரைன்னு அர்த்தம் சொல்லுங்க ஐயா, நீங்க பாட்டு உழவா கட்டுரைனா உழவா கட்டுரை அது சொல்லுங்க, பொருந்தா கட்டுரை என்று சொல்லணும்னா என்னதான். அப்ப எதுக்கு சொல்ல கேட்டீங்கன்னா, அதாவது சில வார்த்தைகள் நமக்கு விளங்கவே விளங்காது. தமிழே இப்போ மறந்து போச்சே, தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு ஒன்று வேணாம். கட்சின்னு சொல்றோம்ல, கட்சி, கட்சிக்கு என்னங்க அர்த்தம்? யாருக்காவது விளக்கும் கட்சி என்ன அர்த்தம்? போய் ஊர் புறா உள்ளவங்க புறா ஒருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறான், அவர் ஆரம்பிக்கிறார், இவர் ஆரம்பிக்கிறார், எல்லாரும் ஆரம்பிக்கிறார், நான் கூட ஆரம்பிக்கலான்னு இருக்க, ஒரு வேலை வரமாட்டான். கட்சின்னா என்ன அர்த்தம்? கட்சி என்பது சங்க இலக்கிய சொல். சங்க இலக்கியத்தில் கட்சி என்ற சொல் வருது. கட்சி காணா கடமா நல்லேறுன்னு, கட்சி என்றால் தங்கும் இடம் என்று அர்த்தம். தங்குவதற்குரிய இடம் எதுவோ அதற்கு பேர் கட்சி என்று பெயர். அவன் போய் தங்குற இடத்துக்கு பேர் தான் கட்சி என்று பெயர் வைத்தார்கள். கட்சி என்ன இனிமே யாரு? அந்த அரசியல் கட்சி தொடங்குறாரே அவற்றை கேளுங்க, கட்சி என்ன அர்த்தம்? தீ தெரிஞ்சா சொல்லிட்டு போன்னு சொல்லுவான். அது மாதிரி தமிழ்ல நிறைய சொற்கள், அது மாதிரி உலவா கட்டுரை என்றால் பொருந்தாதது, பொய்யானது. அது கற்பனை என்பது பொருந்தாது என்று அன்னைக்கே சொல்லிட்டாரு இளங்கோடி. நான் இன்னும் சொல்ல வர்றேன், சில விஷயங்களை பார்க்கணும். நீ எப்பப்போ பொருந்த அழகான விஷயத்தை எவ்வளோ அழகாக கருத்தாக சொல்ல பாருங்க. இப்போ வகுப்புகள் நுழைறேன், ஒரு பையன் பக்கத்து பையன் பார்த்து வைறான், டேய் முண்டா நாயன்னு வைறான், கோவம் வருமா வராதான்? அடிக்கடி நாய் வருது என்ன அர்த்தம்? இல்லை பையன் வைறான், ஏ முண்டா நாயன்னு வைறான் பக்கத்து பாரத்திட்டு, இன்னும் வச்சுட்டு முண்டா நாயது, முண்டா நாயை வஞ்சோடனே அவன் ஒன்று கோவப்படல, ஒன்றும் திருப்பி ஒன்றும் பேசலை. பக்கத்து பையனை பார்த்துக்கிட்டு, டேய் மாப்பிள உன்னை கூப்பிட்றான்டா சொன்னா, டே மாப்பிள்ள உன்னை கூப்பிட்றான்னு சொன்னான். இந்த காட்சியை பார்த்த உடனேயே நந்தி கலபகத்தில் வந்து ஒரு அழகான பாடல், ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து தலைவனுக்காக தோழன் வந்து பாடுகிறான்,
பாடிட்டு காலையில் வந்து தலைவி போகலாம். எங்க ராத்திரி ஃபுல்லாக பாடினங்க, எங்க நான் யாரும் தெரியலையா, உங்களுக்கு கேட்கலான்னு கேட்டோன்னு தலைவி சொல்கிறா. இல்லைப்பா நீ பாடின, நீ பாடணுன்னா என்ன சொல்லாங்க, என்னுடைய அம்மா வந்து வேறு மாதிரி பேயின்னு சொன்னான், சில நரியும் சொன்னான், தோழி நாயின்னு சொன்னான். என் அம்மா வந்து என்ன சொன்னா பேயின்னு சொன்னான், தோழி என்ன சொன்னான் நாயின்னு சொன்னான், இன்னொருத்தர் நரின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தானே சொன்னேன் நீயின்னு. ஓ ஈட்டு புகழ் நந்தி பான, நீ எங்கிருந்தும் வீட்டிலிருந்து பாட விடியளவும் காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிற நரி என்றால் தோழி, நாய் என்றால் நீ என்றே நான். என்ன அழகான பாடல், இதுக்கு என்ன கற்பனை வளருக்கு கேட்குறேன். கற்பனை என்புரிச்சா கற்பனை நான் சொல்கிறேன், என்ன பாரதியாசனுடைய கற்பனை பாட முடியும், அழகின் சிரிப்பு முழுது கற்பனை தானே, அழகின் சிரிப்பு முழுது கற்பனை. ஆனால் முதல் பாடல் என்ன பண்ண, முதல் பாடல் அழகின் சிரிப்பா, காலையிலும் பருதியிலே அவளை கண்டேன், கடற்கரை ஒளிப்பொழுது கண்டேன், அந்த சோலையிலே மலர்களை தலைகிறது தொட்டேடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால், மாலையிலே மேற்றுசில் இருந்தால் அந்த மாணிக்க சொல்ல, அந்த ஆழம் சாலையிலே கிளியின் கூட்டந்தனில் அந்த அழகு என்பால் கவிதை சந்தால். நான் கேட்கறது கற்பனையா கவிதையா கருத்தா, பின்னாடி நிறைய வருது. ஆனால் அந்த ஆள் படிப்பார் சார், பட் நம்ம பாரதேசன் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாட்டு. நாங்களாம் ஜெயிலில் இருக்கிற போது நம்மளுடைய செந்தூர்ல நானும் ஜெயில இருக்கும், இந்த பாட்டை கேட்டு வச்சோம் ஜெயில இருந்தீங்களா, அது போராட்டம் பயமா இருக்கு, அது எதுக்குயா ஜெயில போறீங்க, தெரியாம போயிட்டு இருந்தியா, சரி சரி சரி. அது பாட்டு சேம்பர ஜெயராமன் பாடினாராம், ஆனா வெளியே வரல. பட்டி மகன் போன வாரம் கடற்கரை ஓரம், பட்டி மகன் போன வாரம் கடற்கரை ஓரம், நான் பத்தி நின்றான் கெஞ்சி நின்றான் ஒரு மணி நேரம், பட்டி மகன் போன வாரம் கடற்கரை ஓரம், கட்டிழுத்தான் தொட்டிழுத்தான் கட்டி அணைத்தான், கட்டிழுத்தான் தொட்டிழுத்தான் கட்டி அணைத்தான், இளம் காளையவன் என் உதட்டு பாளையை அவள்தான், இளம் காளையவன் என் உதட்டு பாளையை அவள்தான், பின்னிருப்பார் என்ன நினைப்பார், முன்னிருப்பார் பின்னிருப்பார் என்ன நினைப்பார், வாய் முல்லை காட்டு அண்டையிலே முத்தம் இழைத்தால், வாய் முல்லை காட்டு அண்டையிலே முத்தம் இழைத்தால். இந்த பாட்டை பாடின உடனே இயல்பா கருத்து பண்ண, தமிழை பாடுகிற போது கற்பனை வருமா, ஆனா கவியரசு என்னுடைய பாவியந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டு முழுமையா பரச அஞ்சு பாடு, அஞ்சு பாட்டில் ஒரு கற்பனை காட்டுங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் கற்பாயிட ஏறிய சுவையும், தனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும், மரபா தந்தை உயிர் போல் பேசிடும் மனையால், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் அன்பின் உரைகள் கண்டேன், என்ன மாற்றிய சோறும் பசை தேக்கிய கதியும் வகையும், தன்னிகத்தானியும் முதிரையும் கட்டி தயிரோடு நிலையும் சாரும், மதுரை செய் கிழங்கேன் உன்னை நாவில் இனித்திடும் அப்பம். இவ்வளவு இருக்கடா, உன்னை உயிரை வளர்ப்பது தமிழே என்று முடிக்கிறார்னா அது எங்கேயாவது கற்பனையை காட்டி சொல்லுங்கள், அற்புதமான பாட்டு. இன்னும் ஒன்னு சொல்றேன், ஆகவே இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா. ஒன்னே ஒண்ணு, இந்த பக்தியை பற்றி பேசும் நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு. ஒரே ஒரு செய்தி ஒண்ணும் இல்லை சார், ஒரு நடந்த செய்தி, நான் பொய் சொல்லல, பரிச்சை வருது. ஒரு பையன் டென்த்து படிக்கும்போது திருநெல்வேலியில் ஒரு பையன் டென்த்து படிச்சுட்ருக்கான், மோசமாக தான் படிச்சுருக்கான், பாஸ் ஆக மாட்டான் அவனோட தெரியுது. இருந்தால் என்ன பண்ணால், நேராக பிள்ளையாட்டு போய் ஐயா நான் மோசமாக தான் படிச்சிருக்கேன், பரிச்சையெல்லாம் மோசமாக தான் எழுதியிருக்கேன், ஃபெயிலாக போயிடுவேன், ஆனால் நீ மனசை வச்சேனா திருத்துறை கையில் போய் நின்று எப்படியாவது எனக்கு 35 மார்க் போட்டால் போதும், கூடலாம் வேண்டாம், 35-40 மார்க் போட்டு நீ பாஸ் பண்ண வச்சு உனக்கு 25 தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னான். உடைக்கணுமா இல்லையா,
அவன் சொன்ன பாஸ் பண்ணிட்டான் சார், உடக்கதே இல்லை. அந்த ஊரில் பெங்களூர் பிரைவேட் பேங்க்கில் வாட்ச்மேன் வேலை கிடச்சிச்சு. ஒரு அப்ளிகேஷன் போட்டான், நேராக முருகப்பெருமானை பார்த்தான். அப்பா மேற்கொண்டு என்னால் படிக்க முடியாது, மேற்கொண்டு படிக்க புத்தியும் இல்லை, எனவே எப்படியாவது வாட்ச்மேன் வேலை கிடச்சிச்சுன்னா உன் அண்ணனுக்கு உடைக்க வேண்டிய பாக்கி ஒரு 20 உதவி உடைச்சிறேன், உனக்கு ஒரு 20 உடைச்சிறேன் சத்தியம் சொன்னான். என்ன ஆச்சரியம் வந்து பேங்கில் மேனேஜர் வாட்ச்மேன் வேலை கிடச்சிச்சு, போய் உடைச்சிருமா இல்லையா பாப்பும் விட்டான். ஒரு 5 சம்பாரித்தான், ஒரு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கினான், ஒரு 4000 ஒரு சைக்கிள் வாங்கினான், வாங்கி பேங்க் வாசல் நிப்பாட்டுறான். நிப்பாட்டின மேனேஜர் கையில் கடித கொடுத்து இதை கொண்டு போய் தூத்துக்குடி கொடுத்து உடனே வாங்கினான். பஸ்ஸு பக்கத்தில் தான், உடனே பேங்க் போகிற ஸ்டாப்பு, உடனே டக்குன்னு ஏறிட்டான். டக்குன்னு ஏறணும்னா பார்க்குறான், ஐயோ புதுசாக வாங்கின சைக்கிளு, 4000 கொடுத்து வாங்கின சைக்கிளு பூட்டா முட்டமே அப்படி பஸ்ஸிலே வேண்டாம். நெல்லையப்பருக்கு அப்ளிகேஷன் போட்டான், அப்பா சிவருமானே நெல்லையப்பா புதுசாக வாங்கின சைக்கிள் தான், 4000 கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கடா, நான் போகிற வரைக்கும் உயிரோட பத்திரமா இருந்துச்சுன்னா உன் இளைய மண்ணுக்கு உடைக்க வேண்டியிருக்கு, உன் மூத்த மண்ணுக்கு உடைக்க வேண்டியிருக்கு, அது 25 அதை 20 உழைச்சிட்டு உனக்கும் சத்தியமா 20 உழைச்சிறேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வேண்டிட்டான். 6 கழிச்சு வந்தான் என் தூத்துக்குடியிலிருந்து, பூட்டா சைக்கிள் வச்ச இடத்துல பத்திரமா இருந்துச்சு, இனிமே கடவுளை ஏமாத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். நேராக போனான், 75 தேங்காய் வாங்கினான், உழைச்சான் பிள்ளையாருக்கு 25 உடைச்சான் யார் முதுகுக்கு, என்ன திருநாவுக்கரசு. கடைசியில் போய் சிவருமானுக்கு எங்கே நெல்லையப்பர் கோயிலில் வெளியே போய் சைக்கிளை புட்டி புட்டு உள்ளே போய் உடச்சி விட்டு வெளியே வந்தான், பூட்ட சைக்கிள் காணா போச்சு. பரிபாட விளக்கம் தெரிகிற நடுவர்களே, டே பக்தி என்பது வேண்டுதல்ல, யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமல்ல நின்பா. எனக்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் போக வேண்டாம், அன்பும் அருளும் அறம் இன் மூலம் இருந்தால் போண்டா, பக்தி வாழும் சொன்னான். நம்புறானா? காலையில் டிவியை திறந்து உடனே, ஏ சிம்மராசி நேயர்களே, நீங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு பக்கம் போகாதீர்கள். எங்க நான் எங்கே போவேன்? ஜென்ம குருவை, ஜென்ம நட்சத்திர ஜென்ம குருவை பார்க்கலாம், ஜென்மத்தின் விலகவே மாட்டேன். கேது வித்தியாசமாக போயிட்டுருக்கான், கேட்டுக்கிட்ட அழைவ. ராகு ஒரு மாயாக போயிட்டுருக்கான், ராத்திரி போல அழைவனி சொல்கிறான். எல்லாமே துஷ்டப்படியாமல் பேசுகிறான். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிகழன்ன வீணை தழுவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. எப்பொழுதுமே பக்தி அழைத்து பாருங்க, கற்பனை பிண்டு வரும் கருத்து முண்டி வரும், கற்பனை பிண்டு வரும் கருத்து முண்டி வரும். சொல்லவா, சேக்கலாக்கு வந்து வயக்காட்டு பக்கம் போறாரு, ரெண்டு வயக்காட்டில் இருக்க செடியில் இருக்கிற நிற்கதிகள் சாய்ந்து இருக்கு, ரெண்டு வயக்காட்டு செடி சாய்ந்து இருக்கு, சாய்ந்து இருக்கணும் என்ன சொல்ற தெரியுமா, சிவனடியார்கள் மெய்யன்பர்கள் என்னை போன்ற நல்லவர்கள், நடுவர்களே என்னை போன்ற நல்லவர்கள், ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், உங்களை போன்ற நல்லவர்கள், ஆச்சா ஒன்று சேர்க்கிற போது தலையால் வணங்குவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தலையால் வணங்குவோம், தலையில் ஒன்றும் இல்லை தலையால் வணங்குவோம், அந்த தலையால் வணங்குது போல ரெண்டு பக்கம் கதிர்கள் வளைஞ்சிச்சான். எப்படி சொல்றாரு, அழகா சொல்றாரு, பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்புகள் தத்தமுள் கூடியினால் தலையினால் வழங்குமாபுல் மொய்த்த நீர் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றி வித்தகர் தன்மை போல விளைந்தன சாடியெல்லாம். என்ன அழகான செய்தி சார், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகணும், மண்ணிடிக்கு நேரம் இல்லை. எனவே ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இவங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள், யார் இவங்க நம்ப மாட்டாங்க, சொல்கிறதையா இவங்க சொல்கிறத சொல்கிறேன், இவங்க 3 பேர் என்ன வேணாலும் சொல்லுங்கள் யார் நம்ப மாட்டாங்க, இவங்களாம் எங்கள் மாணவர்கள் மாதிரி. எங்கள் மாணவர் மத்தியில் ஒரு வாத்தியார், ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், அமிலத்தை எடுத்து வச்சுட்டு 5 காசு போட்டார், தம்பி இது அமிலத்தில் கரையுமா கரையாதுன்னு கேட்டார். எல்லா பையும் முடிச்சுட்டு இருந்தேன், ஒரு பையன் டக்குன்னு நினச்சான், சார் சத்தியமாக கரையாதுன்னு சொன்னான். வெரி குட் வெரி குட், அமிலத்தின் தன்மையை புரிந்து கொண்டாயா அல்லது உலோகத்தின் தன்மையை புரிந்து கொண்டாயான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், அமிலத்தின் தன்மையும் தெரியாது உலோகத்தின் தன்மையும் தெரியுது, உம்மை பற்றி தெரியும் சொன்னான். என்னடா சொல்லுங்க கேட்டான், நீ 50 தொலைஞ்சாலே 5 தேர்றாளு, நீ 50 தொலைஞ்சாலே 5 தலை உம்ம துட்டு 5 கதைக்கா போடுவியா, எனவே ஒன்னே புரிஞ்சுக்கிட்டே விட சொன்னேன் சொல்லுங்க. இவங்க அப்படி நேகமாக்கள் நல்லதும் சார், ஒன்றும் இல்லை சார், இந்த வாட்ஸ்அப்பில் திறந்தா எவனாவது கற்பனையாக பேசுகிறானா, எவனா கலாம் அடிக்கடி பார்த்து சூப்பராக வருது கவி, அப்படி புது கவிதை மாதிரி வருது, புது கவிதை மாதிரி ஒன்று சொல்லி முடிச்சு கடைசி சமூகத்துக்கு
நீ பிறக்கும் போது ஏழை என்றால் அது ஒன்றும் தவறில்லை. என்ன தம்பி, நீ பிறக்கும் போது ஏழை என்ற தம்பி தானே மாதிரியை பார்க்குறேன். நீ பிறக்கும் போது ஏழை என்றால் ஒன்றும் தவறில்லை, ஆனால் இறக்கும் போது ஏழை என்றால் அது ஒன்றும் தவறு. என்ன அழகா, நீ பிறக்கும் போது ஏழை என்றால் அது ஒன்றும் தவறு, ஆனால் நீ இறக்கும் போது ஏழை என்றால் அது ஒன்றும் தவறு. சும்மா சும்மா ஒரு விளக்கு பேசுன்னு பையன் பாருங்க, உங்களுக்கு அழகா விளக்கினுடைய மேல் திரும்ப சொல்லிட்டு, அந்த விளக்குக்கு நான் தான் உயிர், விளக்கின் தண்டு விளைஞ்சுதான், இல்லை இல்லை இந்த விளக்குக்கு நான் தான் உயிர், விளக்கின் கீழ் பிம்பா, இல்லை இல்லை இந்த விளக்குக்கு நான் உயிர் உயிர் திரி சொல்லிட்டான். நீங்கள் மூவரும் சொல்வது தவறு, இந்த விளக்குக்கு நான் தான் உயிர், எரிகிற ஜுவாலி சொல்லிட்டான். நீ நால்வரும் சொல்வது தவறு, இந்த விளக்குக்கு நான் தான் உயிர். இந்த ஐவரும் வேகமாக சண்டையிட்டு கொடுத்த போது, இந்த ஐவரும் வேகமாக சண்டையிட்டு கொடுத்த போது என்னை மௌனமாக வற்றி கொண்டிருந்தது, என்னை மௌனமாக வற்றி கொண்டது. விளக்குக்கு உயிர் எதுமா எது என்ன, அது சும்மா அடங்கியிருக்கு, தேவையில்லாம பேசலாம். நம்மால் வடக்க போனான், ஒரு ஆள் கூப்பிட்டுருக்கான், மாப்பிள்ள எப்போல்லாம் வீடு கட்டினேன் கேட்டான், மொட்டை மாடிக்கு வான் கூப்பிட்டான், இவ்வளோ பெரிய வீடு எல்லாம் கிரைனட்டாக போட்டுக்க எப்படி, அதோ பார் என்ன தெரிகிறது, மழை தெரிகிறது, மலைக்கு நடுவில் என்ன இருக்கிறது, ஆறு ஓடுது, ஆற்று என்ன ஓடுது, பாலம் கட்டுங்க, அந்த பாலம் கட்டுறது மிஞ்சின சிமெண்ட்டு இருந்தால் அந்த வீடுன்னு சொன்னேன். நம்மால் புரிஞ்சுக்கிட்டான், மூணு மாதம் கழிச்சு அவனை கூப்பிட்டான், குருவே நான் ஒரு வீடு கட்டிக்கு பாருங்கண்ணா, வந்து பார்த்தாரு, டீ நானும் மூணு மாடி நீ அஞ்சு மாடி, அவுட்டு ஃபுல்லாக கிரைனட்டு, எப்பறம் கேட்டான், மொட்டை மாடி வாங்க கூப்பிட்டான், அதுவும் என்ன தெரிகிறதுன்னு கேட்டான், மழை தெரிகிறது, மலைக்கு நடுவே என்ன ஓடுது, ஆறு ஓடுகிறது, ஆற்று நடுவே என்ன இருக்கிறது, பாலம், பாலம் இல்லை இல்லை அந்த பாலம் தான் அந்த வீடுன்னு சொன்னான். அவனாவது பாலம் கட்டும்போது மிஞ்சின சிமெண்ட்டு தான் வீடாக்கலாம், இவன் பாலத்தை வீடாக்கலாம், அதான் அழகப்பட்டார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் நடந்து கொள்ளதையும் திருந்து மருந்து சொல்வதற்குத்தான் கருத்து விளக்கங்கள் தேவைப்படுகிறது. அது போன்ற விஷயங்கள் நிறைய வருது, நான் நிறைய நான் வந்து பாருங்க நிறைய எடுத்திருக்கேன், இதுதான் பேசிருக்கேன், போதும் இது போதும். ஆமா, இதை விட பேசினா யாராலையும் பேச முடியாது. நானும் தொடர்ந்து பேசுறோம், ஆனால் இந்த மாதிரி மக்கள்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. தமிழா ஒரே உண்மை மட்டும் சொல்லி போகிறேன், இந்தியாவிலேயே என் தமிழகத்திலேயே என் உலகத்திலேயே கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க ஒரே ஒரு புருஷன் நான் தான், கற்பனை கிடையாது உண்மை. ஏன்னா மதுரை வீதிகளில் என் பொண்டாட்டி கூட்டு போகிறது கொடை பிடிச்சி தான் கூட்டு போவேன். ஏத்தாப்புல என் பையன் கேட்குறான், இல்லை மானம் கட்டவனே ரோசம் மானம் சூடு சோர்வம் கிடையாது, பொண்டாட்டி போய் கொடை பிடிக்கிறியே, அது 50,000 சம்பளம் வாங்கிட்டு 45,000 பென்ஷன் வாங்கிட்டு உன்னை விளங்க மாட்டேன்னு கேட்டான். நான் கொடை பிடிக்கிறோம் அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் பையன், நான் கல்யாணம் ஆனவேன், நான் ஏன் கொடை பிடிக்கிறேன், மதுரை தெற்கு சித்திரத்தில் தெற்காவணி மொழியில் இந்த பக்கம் நகைக்கடை இந்த பக்கம் ஜவுளி கடை, என் பொண்டாட்டி எந்த பக்கம் திரும்புகிறாலும் அந்த பக்கம் திரும்புகிறேன், எனக்கு வாழ்க்கை என்பது ஒன்றும், ஏன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா அதிக ரெண்டனா கடைசியில் துந்தனா. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காக எனக்கு அதில் கூட இருக்கு சார், என்ன அழகா கம்ப போட்டுமா ஒண்ணு அழகா போட்டது, யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாதுடா, யானை மாதிரி பூனையும் தின்னு ஆசைப்பட்டா ஜென்மந்து சீரணமாக என்று அற்புதமான செய்தியை போட்ட அற்புதமான பாடல்கள் நிறைய தமிழ் எடுத்து, ஒரு கவிஞன் வெற்றிகரமாக தான் கவிஞன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் கருத்து வளத்தில் தான் ஆளுமையோடு வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் என்று சொல்லி நல்ல பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த மக்களுக்காக தமிழ் அறிந்ததனாலே தமிழ் கேட்டதனாலே தமிழ் படித்ததனாலே துறிஞ்சி பாட்டு வருகிற மலையருக்கு சிவந்த குடல் ஆம்பல் அனுச்சம் செங்கல் நீர் குறிஞ்சி வெச்சி செங்குடுவரி தேமா செம்மணி பெருமுங்கல் எருள் மராமரம் கூவிரம் வெள்ளிவட்டப்பாளை வெண்காக்குடன் பஞ்சாங்குறை பைனி வாணி பிரவம் பச்சிலை மகிழ் காயா ஆவிரை சிறுபொலி குன்றி முறுக்கிளை மருது கோங்கு மஞ்சாடி பாதிரி செருந்தி புனலி கரந்தை காட்டுமுழுகை மா தில்லை பாலை முல்லை கஞ்சா பிளவம் செங்கிருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தெங்கின்பாலை செந்தாமரை நாளல் மவ்வள் புகுடி பாலக்கமுழுகி கிரந்தாமரை குடி இண்டம் இளவம் அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பிராசம் அசோகம் பஞ்சி பீச்சி கமிச்சி தும்பை திருத்தல துண்டி நந்தியாவட்டம் நரை புண்ணை பருத்தி பிற்கு குறுக்கத்தி சந்தனம் அயில் நாரத்தம் நாகம் இருவாச்சி குந்தம் வேங்கை ஒன் செங்காந்த 98 பூக்களை சூழ்நிலை உங்கள் அனைவர் சார்பாக உங்கள் அனைவர் சார்பாக விழா குழுவிற்கு சொல்மாலை சுட்டி வாய்ப்பளித்ததுக்கு மாய்மொழி கேட்டு நன்றி வருகிறேன். நன்றி வணக்கம்.